அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாக சதுர்த்தி வந்து வருதுங்க அன்றைய நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா சதுர்த்தி தீதி வந்து இருக்கு இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு கோவிலில் சென்று எந்த மாதிரி வழிபடலாம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் இதனுடைய இந்த விரதம் இருப்பதனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போறோம் அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாக சதுர்த்தி விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா தலைமுறை தலைமுறையா உள்ள தோஷங்கள் வந்து விலகும் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் கேது தோஷம் முதலானவை வந்து நீங்கும் கணவன் மனைவி இடையே உள்ள பிணக்குகள் மற்றும் பிரிவுகள் முடிவுக்கு வரும் கணவரின் தேக ஆரோக்கியமின்மை குணமாகும் தீர்க்க ஆயுள் வந்து கூடும் மாங்கல்ய பலம் பெருகும் தடைபட்ட திருமணம் நடந்தேறும் தோஷத்தால் தாமதமாகிக் கொண்டிருந்த காரியங்கள் இனி நடந்தேறும் பிள்ளைப்பேறு கிடைக்கும் தொழிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு அபரிவிதமான லாபம் வந்து கிடைக்கும் ஏழு தலைமுறைகளா இருக்கும் சாபமும் கூட நீங்க பெறலாம் எடுத்த காரியத்துல இருந்த தடைகள் அனைத்தும் வந்து விலகும் அதாவது புதிதா ஒருத்தங்க தொழில் செய்யலாம்னு இருப்பாங்க ஆனா அது ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளிக்கொண்டே போகும் இடம் வாங்கி இருப்பாங்க ஆனா அங்க வீடு கட்டுறது அப்படிங்கறது இழுத்துக்கிட்டே போகும் கட்டவே முடியாது எவ்வளவு வந்தாலும் போதவே இல்லையே நாலு காசு சேர்க்கவே முடியலையே என்று வட்டி தவணை என்று கட்டி வாழ்க்கை வீணெடுத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நாக சதுர்த்தி பூஜை செஞ்சோம் அப்படின்னா சகல யோகங்களும் வந்து கிடைக்கப்படலாம் தொழில்ல நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் வந்து ஒன்று சேருவாங்க சரி நாக சதுர்த்தி விரதம் இருந்தா சிறப்புன்னு சொல்லியாச்சு ஆனால் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த நாக சதுர்த்தி உருவான வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே அவசியம் ஏன்னா எதற்குமே காரணம் தெரிஞ்சுக்கிட்டு வழிபடும் போது அதனுடைய பலனே வந்துட்டு அதிகம் பிரம்மதேவருடைய மகனான கஷ்யபருக்கு நான்கு மனைவிகள் இருந்தாங்க அவங்கள கத்திரி என்பவளுக்கு பிறந்தவர் தான் பாத்தீங்கன்னா நாகர் இந்த நாகர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே தாய் சொல்ல கேட்காம ரொம்பவுமே அடம்பிடிப்பாரு இதனால் கோபமுற்ற கத்ரி தீயில் விழுந்து இறக்கும்படி சாபம் கொடுத்துருந்தாங்க தாய் சாபம் கொடுத்தா பழிக்காம இருக்குங்களா அதே போல நடந்துச்சு ஜனமேஜயன் அப்படிங்கிற இளவரசனுடைய அப்பாவை ஒரு கொடிய நாகம் தீண்டி அவர் இறப்புக்கு காரணமாக இருந்தது இதனால் இந்த இளவரசர் பயங்கரமாக கோபமடைந்து அனைத்து சர்ப்பங்களும் இறக்கும்படி ஒரு யாகம் வந்து நடத்தினார் அந்த யாகம் நடத்த நடத்த ஒவ்வொரு பாம்புகளும் தானாகவே வந்து அந்த யாக குண்டத்தில் விழுந்து இறக்க ஆரம்பிச்சுது இதை பார்த்துட்டு இருந்த அஸ்திகர் அப்படிங்கிறவர் இதே போல நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லா நாகங்களும் இறந்துரும் அப்படிங்கறதுனால அவருடைய யாகத்தை வந்து தடுத்து நிறுத்தி நாகர்களுக்கு சாப நிவர்த்தி வந்து கொடுத்தாரு அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள் தான் இந்த நாக தினம் இந்த முறை ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி வந்து இருக்குங்க அதனால காலையில எழுந்ததுமே கூட நீங்க பூஜை செய்யறது ரொம்ப சிறந்தது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சதுர்த்தி திதி முடியறதுக்குள்ள பூஜை செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் நாக சதுர்த்தி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு இப்ப சொல்ல போறேன் இந்த உங்களால எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க முடிஞ்சது அப்படின்னா இல்லைனாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது ஏன்னா அது உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்டது வயதானவர்கள் குழந்தைங்க இந்த ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க முடியாது அதனால நீங்க சாப்பிட்டுட்டே கூட விரதம் வந்து இருக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது காலையில எழுந்ததும் வழக்கம் போல வந்துட்டு தலைக்கு குளிச்சுடுங்க பூஜை அறையில் நாகர் சிலை அதாவது ஒவ்வொருத்தங்க வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா வெள்ளியிலும் செம்பளும் வந்து சின்ன நாகர் சிலை வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலையை எடுத்து ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் வந்து நீங்க செய்யலாம் நாகர் சிலை இல்லாதவங்க வருத்தப்பட தேவையில்லைங்க பெரும்பாலும் நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடும் பல தெய்வங்களுடைய அம்சமாக பாம்பும் வந்து இருக்கு அது கழுத்தில் சூடி இருக்கலாம் தலையில் சூடி இருக்கலாம் இடுப்பில் அணிந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய தெய்வப்படங்களில் நாகரும் கட்டாயம் வந்து இடம்பெடுத்திருப்பாங்க இதில் ஏதேனும் ஒரு நாகம் இருக்கிற படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அது மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சரி ஓம் சக்தியா இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி எந்த சில படமா இருந்தாலும் சரி அதில் பாம்பு இருந்துச்சுன்னா போதும் அந்த படத்தை நீங்க எடுத்து வச்சு நல்லா சுத்தமாக தொடைச்சிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து இட்டுக்கோங்க அந்த அன்னைக்கி ஒரு டம்ளர் பால் வந்து நீங்கள் நிவேதனமாக வைங்க நாகருக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மற்றும் கொள்ளு ஏன்னா ராகு மற்றும் கேதுவுக்கு உகந்த தானியங்களும் இவை தான் அதனால் இதாலான ஏதாவது ஒரு நிவேதனம் வந்து நீங்கள் வைக்கலாம் இந்த அன்னைக்கி நான் தரக்கூடிய இந்த நாகருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்கிறேன் ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாக ராஜாய தீமகி தன்னோ நந்த பிரசோதயாத் இந்த மந்திரத்தை உங்களால எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை வந்து நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்களுக்கெல்லாம் தலைவனான நாகராஜனே உங்களை வந்து நான் வணங்குகிறேன் இந்த அடியன் வந்து உங்களை பூஜை செஞ்சு வணங்குறேன் எனக்கு ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் வந்து தான் வந்து நீக்கணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து நீங்க அந்த நிவேதனமா வச்ச பாலை உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது புற்றுக்கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஊற்றி கூட நீங்க வழிபாடு செய்யலாம் புற்று அப்படிங்கிறது உங்க ஊர் கோவில்ில் பக்கத்தில் எங்கேயும் இல்லை அப்படின்னாலும் இல்லை அந்த கோவில் வந்து பூட்டி இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருந்தாலும் சரி வேப்ப மரம் இருந்தாலும் சரி அதன் அடியில் லேசாக வந்து ஒரு குழி மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து அந்த பாலை வந்து ஊற்றிடுங்க அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முறை மறுபடியும் கற்பூர ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அங்கே என்ன வந்து நிவேதனமாக வச்சிங்களோ அதாவது சுண்டெல்லாம் இல்லையா அதை கூட நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் விரதம் இல்லாதவங்களும் அதை வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த அன்னைக்கு வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது கோவிலுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் கோவிலில் புற்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போகும்போதே பூக்கள் வாங்கிட்டு போயிடுங்க ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு போயிடுங்க மஞ்சள் குங்குமம் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அதன் பிறகு இந்த புற்றின் மீது மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற மஞ்சள் தூளை அப்படியே வந்து தூவி விட்டுருங்க பூக்களையும் கொண்டு இந்த புற்று மீது அப்படியே தூவி விட்டுருங்க அதன் பிறகு புற்றுக்குள்ள நீங்கள் வாங்கிட்டு வந்த பாலை வந்து ஊற்றி விட்டுருங்க இதே காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அங்கேயும் வந்துட்டு சொல்லலாம் மேலும் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அந்த அன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பலாம் வந்துட்டு நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால கால சர்ப்பதோஷம் கேது தோஷம் எல்லாமே வந்துட்டு விலகும் இது போல இந்த மிக மிக எளிமையான இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமா சர்ப்பதோஷத்துலேருந்து விமோச்சனம் வந்து பெறலாம் அதே போல தடைப்பட்ட சகல விதமான மங்கள காரியங்களும் வந்து இனிதே நடந்தேறும் பிரிந்த கணவன் மனைவியும் வந்து ஒன்று சேர்வாங்க புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் மேலும் நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது தவறு செஞ்சிருந்து அதனால ஏதாவது சர்ப்பதோஷம் இருந்தாலும் சரி ஏழு தலைமுறை சர்ப்பதோஷத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த விரதம் இருந்தோ விரதம் இருக்காமலும் நான் சொன்ன மாதிரி எளிமையான முறையில் நீங்க வழிபாடு செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்